வணக்கம். செம்பியக்குடி குளமாணிக்கம் கிராமத்தில் புதுப்பிக்கப்பட்ட தேர் வெள்ளோட்டம் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சீர்கொண்டு வந்தனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட செம்பியக்குடி குளமாணிக்கம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீமதி தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக ஓடிய தேர் காலப்போக்கில் பழுதானதால் அந்த தேரை பயன்படுத்த முடியாமல் தீமுதி திருவிழா மட்டும் கடந்த 17 வருடங்களாக நடந்து வந்தது. தற்பொழுது கிராம மக்களின் முயற்சியால் அறநிலைத்துறை அதிகாரிகள் உதவியோடு சுமார் ₹7 லட்சம் செலவில் தேரானது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் இந்த கிராமத்தில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் சீர் மற்றும் ஆடு கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அதே போல நேற்று அவர்கள் ஊர்வலமாக ஆடு மற்றும் சீர் கொண்டு வந்து கொடுத்தனர். இது மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. இதையடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தேரை அலங்கரித்து இந்து சமய அறநிலைத்துறை கோவில் அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர், கிராம நிர்வாக அலுவலர், இந்து கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் காரியக்காரர்களுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். ஊரின் முக்கிய தெருக்கள் வழியாக சென்று தேர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்வில் இஸ்லாமியர்கள் முகமது சலீம், முகமது குலாம், முகமது பாரி, முகமது குலாம்தாஸ், தாகிர் சீர் மற்றும் ஆடு கொண்டு வந்தனர். கிறிஸ்துவர்கள் யுஜின், பேராசிரியர் சூசி, ஜஸ்டின், வில்பர்ட், ஆல்பர்ட், ஆர்த்தர் பீட்டர், ராபர்ட் தேர் வடம்பிடித்து இழுத்தனர். இக்கோவில் திருப்பணிகளை சாமிராஜ், வேலுமணி, சேகர் உள்ளிட்ட காரியக்காரர்கள் முன்னின்று நடத்தினர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.